हेलो फ्रेंड्स, वेलकम टू सचिता क्रिएशन हैप्पीनेस इज हैंडमेड। इनकी किड्स लहंगा सेम फैब्रिक अलगान लटकन फ्लावर बंच फॉर टॉप अदी हेयर बैंड प्लस फ्लावर क्लिप इदेल्लाम सेम फैब्रिक एप्पडी पण्णलाम अप्पडिंगरत पार्क्कलाम। लाइक पण्णुंग, शेयर पण्णुंग, कंडिप्पा इदुवरैक्कुम चैनल सब्सक्राइब पण्णादवंग प्लीज सब्सक्राइब पण्णुंग, पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉन क्लिक पण्णुंग। 3 inches width 16 inches length இருக்கிற மாதிரி cloth எடுத்துக்கிறோம். சோ இதனுடைய சைட்ஸ் மெஷின் இருந்தா மெஷின்லயோ இல்லடி கையில ரன்னிங் ஸ்டிட்சோ போட்டு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம். இதனுடைய கார்னர்ல சேஃப்டி பின்ன பின் பண்ணி அதை இதுக்குள்ள இன்செர்ட் பண்றோம். சோ இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா அந்த சேஃப்டி பின்ன எடுக்கும்போது இந்த cloth அப்படியே இன்சைட் அவுட்டா, தட் மீன்ஸ் ரிவர்ஸில் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச் பண்ண அந்த இது உள்ளே போயிடும். ஸோ வெளியே ஒரு நீட்டான லுக்கு கிடைக்கும். சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கிளாத் ஃபுல்லாக நீங்கள் வெளியே எடுத்துருங்க, இன்சைட் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கிளாத்தினுடைய சைடில் சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, நார்மல் நீடிலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 inch கேப் இருக்கிற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டே வரணும். ஸோ இப்படி நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டிச் போடுற இடம் சுருக்கமாகவும் அதனுடைய ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் அகண்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஃப்ளார் பண்ணும்போது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கிடைக்கும். ஸ்டிச்சிங் முடித்ததுக்கு அப்புறமா இதோட ரெண்டு எஜஸையுமே ஒன்றா சேர்த்து பிளாங்கெட் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அந்த பிளாங்கெட் ஸ்டிச் போட்டு டைட் பண்ணிக்கணும். பிகாஸ் எஜஸில் வந்து கிளாத்ஸ் வந்து நூல் பிரிஞ்சு வர அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் பிளாங்கெட் ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச் போட்டு ஃபைனலாக டபுள் அல்லது ட்ரிபிள் நாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது சேம் அதே மாதிரி 20 inches இருக்கிற கிளாத்தை அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இன்சைட் அவுட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் 1/2 inch கேப் இருக்கிற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஸோ இதையும் ஃபைனலாக ரெண்டு எஜஸையுமே க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் போடணும். ஸோ தட் இது கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ஸோ சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளார் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை அந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ண ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு வச்சு சுற்றியும் பேக் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அந்த ஃப்ளார் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்கு மேலே இந்த பல்கியாக ஒரு ஃப்ளார் பண்ணோம் இல்லைங்களா, சென்டரில் ஸ்டிச் போட்டு, ஸோ அந்த ஃப்ளாரை இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் அதோடய எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் போடும்போது நிறைய போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, பட் அதே சமயம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பேக் ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளாரும் விழுகாது, உங்களுக்கு ஸ்டிச்சஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நமக்கு தேவைப்பட்டால் பேர்ல்ஸ் அண்ட் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ லட்கன் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி 10 inches லென்த் இருக்கிற மாதிரி சேம் 6 inches விட்டில் கிளாத் எடுத்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இன்சைட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதையும் கார்னரில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு வரணும் சேம் 1/2 inch. இது நம்ம சின்ன கிளாத்தாக எடுத்துருக்கோம், லென்த் 10 inch எடுத்தனால உங்களுக்கு ஃப்ளார் பார்த்திங்கன்னா அளவாக தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ரவுண்டுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லுக்கு. இதோடைய ஃபைனலாக இது ரெண்டு எஜஸையுமே அதே மாதிரி பிளாங்கெட் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இது சாட்டின் கிளாத்துங்கிறனால உங்களுக்கு நூல் வந்து ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும், அதனால் இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் ரொம்ப நெருக்கி நெருக்கி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா நிற்கும், இல்லைனா கிளாத் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்,
நினைக்கிறோமோ அந்த இடத்துல த்ரெட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் அதே மாதிரி பீட்ஸ். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம விஷ் தான். ஸோ பீட்ஸ் பேர்ல்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்டிச்சஸாக செலக்ட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி அதனுடைய ஃபைனலாக அந்த கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அந்த நாட் போட்டு அதையும் நல்லா ஹெவியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஃபைனல் லுக் அழகாக இருக்கும். 2 inches விட்தும் 10 inches லென்த்தும் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கிறோம் ஹேர் கிளிப்புக்காக. ஸோ இப்போ இதனுடைய ரெண்டு சைட்ஸையும் ஒன்றா வச்சு 1/2 inch கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு 1/2 inch கேப்பை விட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் திருப்பில் டைரெக்டாகவே ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த முடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு கார்னர்ஸையும் ஒன்றா பிடிச்சு பிளாங்கெட் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கோங்க பக்க பக்கமாகவே. ஸோ பிளாங்கெட் ஸ்டிச் போட்டு ஃபைனலாக 2-3 நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா எந்த ஹேர் கிளிப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த ஹேர் கிளிப் மேலே இந்த ஃப்ளாரை வச்சுக்கோங்க. ஸோ இந்த த்ரெட்டை நான் கட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த த்ரெட்டை அப்படியே வச்சு இந்த கிளிப்பில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கிளிப்பினுடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பார்ட்டில் கிளாத் மேலே விட்டு அந்த த்ரெட்டை எடுத்து எகைன் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதோட ரெண்டு சைட்ஸ் அந்த கிளிப்பினுடைய ரெண்டு சைட்ஸுமே அந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரி எகைன் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் விழுகாது. இதை க்ளூ போட்டு ஒட்டலாம், ஆனால் இது குழந்தைங்க யூஸ் பண்ணுற கிட்ஸோட கிளிப்ஸ் அப்படிங்கிறனால க்ளூ போட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிச்சு எரிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா லைஃபும் இருக்கும். ஸோ இதோட சென்டரில் பேர்ல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பேர்ல்ஸ் அண்ட் பீட்ஸ் எது வேணுமோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய 6 mm பேர்லும் அதுக்கு மேலே ஒரு 6 numbers ஆஃப் 4 mm கோல்டன் பீட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 6 mm கோல்டன் பீடும் ஒரு சின்ன 2 mm கோல்டன் பீடை வச்சு லாக் பண்ணி 3 beads அப்புறமா நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். எகைன் அங்கே மறுபடியும் ஒரு 3-4 mm கோல்டன் பீடியும் அதுக்கப்புறமா ஒரு 6 mm பேர்ல் பீடியும் விட்டுட்டு சின்ன 2 mm கோல்டன் பீடை வச்சு எகைன் அங்கே ஒரு லாக் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ லாக் மீன்ஸ் அந்த பீடை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஒயிட் பீட்லேருந்து எகைன் நீடில் உள்ளே விட்டு எகைன் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது சீக்கிரமாக அறுந்து விடாது. அதே மாதிரி இப்போ நம்ம இது ஒரே இதில் வந்து டபுளாக நமக்கு எஃபெக்டை கொண்டு வர முடியும். ஸோ ஃபைனலாக இந்த கிளிப்போடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபைனல் நாட் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கோங்க. வித்தின் 5 minutesல் ஹேர் கிளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். த்ரீ இன்ச்சஸ் விட்தும் 25 inches லென்த்தும் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்து ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஹெட் பேண்டும் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.